அன்பான இறை மக்களை இறைமைந்தன் திருப்பெயரால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த ஈசி ஆரத நேரத்தில் நம்முடைய பாடல் புத்தகத்தில் இருக்கிறதான இரண்டாவது பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் யாவரும் இணைந்து பாடுவோம். நாம் செய்திக்கு போவதற்கு முன்பதாக நம் மத்தியில் வந்திருக்க அருமையான சகோதரி திருமதி ஜாஸ்மின் பிரபாகர் அவர்கள் ஒரு சிறப்பு பாடலை நமக்காக பாடுவார்கள்.
இப்ப நம்ம ஆண்டவருடைய அருள்செய்தியை கேட்க இருக்கிறோம். நம்மத்தில் வந்திருக்கிறான் ECI பிஷப் கமிஷரி லீதியால் பெண்கள் ஐக்கியத்தின் தலைவிமான அருள் திருமதி கதிரொளி மாணிக்கம் அவர்கள் ஆண்டவருடைய அருள் வார்த்தை நம்மத்தில் பேசுவார்கள். நாம் யாவரும் ஜெபசிந்தோடு செய்தியை கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவருக்கு என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர், அற்பமான நம்மளை கொண்டு அதிசயமான காரியங்களை செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு தேவனே போதுமானவராக இருக்கிறார். நம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் எவ்வளோ அழகாக வணைந்து கொண்டிருக்கிறார்ன்றதை நம்மளால் உணர முடியும். நீங்கள் கல்லறையில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ஒரு கல்லறைக்கு மேலேயும் ஒரு பிறப்பின் தேதியும் ஒரு இறப்பின் தேதியும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன கோடு தான் மனிதனுடைய வாழ்க்கை. அந்த சின்ன கோடில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இந்த வாழ்க்கையை நம்ம எப்படி நம்ம அமைத்து கொள்கிறோம், எப்படி இந்த வாழ்க்கையை ஆண்டவருடைய கிருபையால் வணைந்து கொண்டு இருக்கிறோம்ன்றதை பார்க்கும்போது, உண்மை ஆண்டவர் நம்மளை நடத்துகிற வழியில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்குது. ஏன்னா நம்மளோட ஆண்டவர் அப்படி அதிசயமான ஒரு ஆண்டவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை பொறுத்து கொடுத்து பொதுவாக சொல்லுவாங்க, இந்த கூட்டுதலும் கழித்ததிலும் தான் வாழ்க்கைன்னு. அதாவது ஒரு சிற்பி ஒரு சிற்பத்தை செதுக்கிறான்னா ஒரு கல்லுலேருந்து தேவையில்லாத பகுதியில் என்ன பண்ணுறா, அகற்றான். அதே மாதிரி எலிமெண்டில் சிற்பங்களை பண்ணக்கூடியவர்கள் தேவையான மணலில் சேர்க்கும் போது ஒரு அருமையான ஒரு சிற்பம் உருவாகுது. ஆக மொத்தம் வாழ்க்கையில் கழித்தலும் சேர்க்கிறது தான் வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் சில பேரை அனுபவிக்கிறார். அவர்களுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை ஏதோ ஒரு மாதிரி அழகாக வணையறதுக்குரியவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் அவர்கள் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிறார். ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் சேர்க்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவர் அவர்களை கழித்து விடுகிறார். அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஆண்டவருடைய கைகளில் முழுமையாக கொடுக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். அது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. இப்போ என்னை சுற்றி இருக்கிற இந்த இடத்துல உள்ள இந்த கேட்ஜெட்ஸை பார்க்கும் போதே, ஒரு ஃபேனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு லைட்டாக இருக்கலாம், என் முன்னாடி இருக்கிற இந்த கேமராவாக இருக்கலாம், இல்லாட்டி இந்த புல்பிட்டாக இருக்கலாம், இந்த புத்தகமாக இருக்கலாம், எல்லாமே மனிதர்களால் படைக்கப்பட்டது. மனிதர்களால் படைக்கப்பட்ட இந்த கருவிகளுக்கே ஒரு காரணம் இருக்கும்போது, ஒரு நோக்கு இருக்கும்போது, உங்களும் என்னையும் ஆண்டவர் ஒரு காரணம் இல்லாமல் ஒரு நோக்கு இல்லாமல் படைத்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம யாருமே இந்த உலகத்தில் தற்செயலாக வந்துடலங்க. நம்ம ஒவ்வொருத்த குறித்தும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது என்னன்னு உணர்ந்து ஆண்டவருக்கு மகிமையாக வாழ வேண்டியது உங்களுடைய என்னுடைய ஒரு கடமையாக இருக்கிறது. இன்றைக்கி நம்ம வேதாமத்தில் பார்க்க போகிறது தாவீதுனுடைய வாழ்க்கையை குறித்து. ஆண்டவர் தாவீதை கொடுத்து எவ்வளோ அவருடைய வாழ்க்கையை அழகாக வணைந்திருக்கிறாருன்னு பாருங்கள். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம குறித்து பார்க்கும்போது அங்கே அப்போஸ்தலர் 13:22 ஆண்டவரே தாவீதை குறித்து இப்படி சாட்சியும் சொல்கிறார், ஈசாக்கின் குமாரனாகிய தாவீதை என் இதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன். இது ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்கிற சாட்சி. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு குறித்து என்னை குறித்து எப்படி சாட்சி சொல்வாருன்னு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது அவசியம். மனிதருக்கு கொடுக்குற சாட்சியில், அதாவது உங்களுடைய நண்பன் கொடுக்குற சாட்சியோ, உங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்தினர் கொடுக்குற சாட்சியோ, இல்லாட்டி உங்களுடைய திருச்சபையில் உள்ளவங்க கொடுக்குற சாட்சியோ இல்லைங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை குறித்து என்னை குறித்து எப்படி சாட்சி சொல்வார்? ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக நம்ம இருக்கிறோமா அப்படின்றத குறித்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஜபம் செய்வோம். கிருபையாக நல்ல ஆண்டவரே, உம்முடைய பொற்பாதத்தில் வருவதற்கு நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கொடான கொடி சொத்துறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை வணிந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே, அந்த கிருபைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி வணங்கவும், எங்களை முழுமையாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கவும். ஆண்டவரே, உம்முடைய வாக்கின்படி உம்முடைய இதயத்துக்கு ஏற்றவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் மன்றாடி கேட்குறோம். இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது சுவாமி, இது எங்களுக்கு காதுகளுக்கு மட்டும் இனிய வார்த்தைகளாக இல்லாமல் எங்களை நிரந்தரமாக மாற்றக்கூடிய வார்த்தையாக இது நீர் எங்களுக்கு மாற்றித்தாரும். எங்களை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெப கேளும் ஜீவனும் நல்ல பிதாவே, அமேன். தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம குறித்து பார்க்கும்போது, David was a multi-talented person. அதாவது ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு மனிதனாக காணப்பட்டார். அவர் வந்து ஒரு பெரிய ஒரு போர் வீரன், ஒரு கவிஞர், திடீர்னு கவிதைகளாக சங்கீதங்களாக அவர் எழுதுவார், இல்லாட்டி அவர் சுரமண்டலத்தை எடுத்து வாசிப்பார். ஒரு இசை கலைஞர், அவர் வந்து ஒரு பெரிய படை தளபதி, ஆடு மேய்ப்பவன். ஆடு மேய்ப்பவனை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா ஆடுதான முயற்சான இல்லை, அது ராஜாவாக ஆகிறதுக்கு அவன் ஆடு மேய்க்கிறது கூட பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்ததுன்றதை நம்ம வேதாந்தத்தில் பார்க்க முடிகிறது. இப்படி பல பன்முகத்தன்மை வாய்ந்தவனாக தாவீது அங்கே காணப்பட்டான்.
ஆண்டு அவர் இப்படி சாதாரண ஒரு மனிதரை எவ்வளோ அழகாக அவர் வாழ்க்கையில் வணைந்திருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தான். அப்படி இதயத்துக்கு ஏற்றவனாக மாறினானா எல்லா விஷயத்துலையும் ஆண்டவரை முதன்மைப்படுத்தக்கூடியவனாக அவன் காணப்பட்டான். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தாவீதை குறித்து அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் அனுமதிக்கிறது. காரணம் அவன் வாழ்க்கையை ஏதோ ஒரு விதத்தில் அவங்க செதுக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை எப்படியோ ஒரு விதத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, வணைந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் கூட ஆண்டவரால் அனுமதிக்கப்படுகிற அத்தனை பேரும் நம்ம வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. ஆண்டவர் தாவீதை எவ்வளவு அழகா தேர்ந்தெடுக்கிறார் பாருங்களேன். அவருடைய சொந்த அப்பா கூட அவர்கிட்ட இருக்கிற தாவீதுக்குள்ள இருக்கிற அந்த ஆண்டவருடைய அந்த தன்மையை உணரவில்லை. அங்க அபிஷேகம் பண்றதுக்காக சாமுவேல் அங்க வந்திருக்கிறாரு. அங்க வந்திருக்கிற சூழ்நிலையில் ஈசா, அதாவது தாவீதுடைய தந்தை, அவருடைய மற்ற சகோதரர்கள் எல்லாரையும் அங்க அழைக்கிறாரு, ஆனா தாவீதை மட்டும் அழைக்கல. ஏன்னா ஈசாக்கே தாவீதுக்குள்ள இருந்த அந்த விசேஷமான தன்மையை உணர்ந்து கொள்ள முடியல. ஒருவேளை இன்னைக்கு உங்க வீட்டில் உள்ளவங்க கூட உங்களை யாரு அவங்க உணராம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உங்களை பற்றி தெரிந்திருக்கிறார்ன்றதை நீங்க உறுதியா விசுவாசிக்கணும். அங்க அத்தனை சகோதரர்களை காட்டிலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு சாமுவேல்ட்ட, நான் மனிதர்களை போல முகத்தை பார்க்கறது இல்லை, நேரா அவருடைய மனதின் ஆழத்தை பார்க்கறேன். அங்க தாவீது ஆண்டவர் என்ன பண்றாரு, தேர்ந்தெடுக்கிறார். ஆண்டவர் தாவீதை தேர்ந்தெடுத்து அங்க அபிஷேகம் பண்றது மட்டும் கிடையாதுங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் அவர் உருவாக்குற விதம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். தாவீது வந்து ஒரு கோலியாத்தை போல ஒரு சவாலை சந்திச்சதுனால தான் ஆண்டவர் தாவீதை உண்மையாவே முழுமையா உருவாக்க முடிஞ்சது. நீங்க யோசித்து பாருங்க, அங்கே அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தான், அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவரை கூப்பிட்டு போய் யுத்த களத்தில் இருக்கிற அவரோட சகோதரர்களுக்கு அங்கே சாப்பாடு கொடுக்கும்படி அனுப்புகிறார். அங்கே போகிற தாவீது ஒருவேளை அவங்க அப்பா பார்த்து என்னப்பா நீங்கள் நினைக்கிறீங்க, நான் ஒரு 15 வயசில் இருக்கிறேன்றதுனால என்னை சாதாரணமாக நினைக்காதீங்க, நான் வந்து ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவேன், நான் ஒரு காலத்தில் பெரிய ராஜாவெல்லாம் ஆக போகிறேன், இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க சொல்கிறீங்களேப்பான்னு ஒருவேளை அவங்க அப்பா வந்து வலிச்சமாக பேசியிருந்தா இன்றைக்கி தாவீதை குறித்து நம்ம தியானிக்கவே முடியாது. எந்த ஒரு காலகட்டத்தில் எந்த வேலையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறாரோ அதில் நீங்கள் உண்மையாக உத்தமமாக இருக்கிற வேண்டியது ஒரு மிகவும் அவசியம். அவங்க அப்பாவுடைய சொல் பேச்சு கேட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த யுத்த காலத்துக்கு தாவீது போகிறான். அங்கே போகும்போது அவன் சந்திக்கிற அந்த கோலியாத்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அங்கே 40 நாளாக அங்கே இருக்கிற அந்த இஸ்ரேவேலுடைய சேனையை ஒரே வசமொழியாக பேசி அவள் மனதை அதிகமாக காயப்படுத்தக்கூடியவராக இருந்தவன் கோலியாத். ஆனால் அங்கே பாருங்கள், 40 நாள் என்ன ஆயிடுச்சு, அந்த இஸ்ரேவேல் சேனை எல்லாரும் இந்த கோலியாத்தோட பேச்சை கேட்டு கேட்டு என்ன பண்ணிட்டாங்க, பழகிய போயிடுச்சு. 40 நாள் இல்லைங்க, முதல் யாராவது ஒரு தடவை உங்களை திட்டினா உங்களுக்கு மனசில் ஒரு வேதனை இருக்கும், ஒரு கவலை இருக்கும், சே என்ன நம்மளை இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு. 40 நாள் தொடர்ந்து ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு அது என்ன பண்ணிடுவோங்க, பழகிரும். இந்த இஸ்ரேவேல் சேனையும் அப்படி தான், இவர் டெய்லி வசப்பாடுவார், அது ஒரு பாட்டாகவே என்ன பண்ணிடுச்சிங்க அவங்களுக்கு மாறி இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்த கோலியாத்தை பார்த்த தாவீதுக்கு மனசில் ஒரு பெரிய ஒரு வேதனை ஒன்று உருவாயிடுச்சு. என்னடா அது, விருத்தர சேதனம் பண்ணப்படாத ஒரு பெலித்தியன், இவன் எப்படி நம்மளுடைய இஸ்ரேவேலுடைய சேனையை இப்படி தப்பாக, ஆண்டவருடைய சேனையை வந்து இவ்வளோ தவறாக பேசுகிறானேன்னு சொல்லி அவன் மனதுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சஞ்சலம். எந்த அளவுக்கு அந்த மனதில் அவனை பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா, எப்படியாவது இந்த கோலியாத்தை வீழ்த்தணும்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகுது. அதை அறிந்த அவருடைய சகோதரன் எலியாப் என்ன பண்ணுறாரு, அதை கிண்டலாக பேசுகிறான். என்ன உனக்குன்னு ஒரு ஆடு மாடெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் மேய்க்க போகாமல் இங்கே என்ன நீ சுற்றிட்டு இருக்கேன்னு அவனை கிண்டல் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்களுடைய சகோதரர்கள், உங்கள் உங்களை சுற்றி இருக்க உங்களுடைய மனைவியாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் கணவனாக இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் பிள்ளைங்க கூட உங்களுடைய ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு உணராமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு என்ன நிறைவேற்றுறாருன்னா, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க நீ என்னதான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாம், நீங்கள் என்னதான் இருந்தீங்கன்னு கூட சொல்லலாம், ஆனால் நீங்கள் என்னதான் ஆக போகிறீங்கன்னு முடிவு பண்ணுறது ஆண்டவர் மட்டும்தான். ஆமேன். யாருமே அவரை பற்றி தெரிஞ்சிக்கல, ஆனால் அவர் மனசுக்குள்ளே அந்த அபிஷேகத்தின் ஆவி அவனுக்குள்ளே இருந்ததுனால அவனால ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. இல்லை, நான் இதை பற்றி ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவனுக்குள்ள மனதுக்குள்ள ஆண்டவர் அந்த எண்ணத்தை என்ன பண்றாருங்க, ஊற்றுகிறார். உடனே நேராக அவர் போறாரு, போய் அவன் பார்க்குறாரு, சவுலை பார்க்குறாரு. சவுலை பார்த்து நான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இந்த கோலியாத்தை நான் கண்டிப்பாக வீழ்த்துவேன் சொல்றாரு. அப்போ அவருடைய ரெசமியை சொல்றாரு, பயோடேட்டா, என் வாழ்க்கையில் நான் என்னதெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமான்னு சொல்லும் போது, நான் ஏற்கனவே ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் நான் ஏற்கனவே அடிச்சிருக்கேன், ஒரு சிங்கத்துடைய வாயிலிருந்த ஆட்டுக்குட்டியை கூட நான் என்ன பண்ணியிருக்கேன், எடுத்திருக்கேன், அந்த சிங்கத்தோட வாயை கிழிச்சிருக்கேன்னு சொல்றாரு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு கோலியாத்தை சந்திக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரைனிங் பீரியடுன்னு இருக்குது. அப்படின்னா அந்த ட்ரைனிங் பீரியடில் நீங்கள் ஒரு கரடியை அடிக்கணும், ஒரு சிங்கத்தோட வாயை கிழிக்கணும். ஆனால் சில பேர் இந்த கரடி சிங்கத்தை பார்த்தே ரொம்ப பயந்துறதுனால தான் அவங்களுடைய கோலியாத்தை அவங்கள சந்திக்கவே முடியறதில்லை. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவரே என் வாழ்க்கையில் கோலியாத்தே வரக்கூடாதுன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஆண்டவரே ஒரு கோலியாத்தை என் வாழ்க்கையில் அனுப்புங்க, அந்த கோலியாத்தை வெல்லக்கூடிய அந்த புத்தியும் ஞானத்தையும் அந்த தைரியத்தையும் என்கிட்ட கொடுங்கன்னு கேட்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்படணும்.
சவுலுடைய யுத்தம் தான் அங்கே இது. சவுல் தான் கோலியாத்தை அந்த யுத்த காலத்தில் பார்த்துருக்கணும். ஆனால் சவுல் தயங்கிறதுனால அங்கே ஆண்டவர் வந்து ஒரு தாவீதை உருவாக்குகிறார். சவுலுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னென்னா, அவருடைய வஸ்திரத்தையும் அவருடைய சிரசையும் அவருடைய கேடயத்தையும் அவருடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தான் அவர் என்ன பண்ணுறாருங்க, அங்கே கொடுத்து நீ போ, அங்கே போய் அந்த கோலியாத்தை சந்தின்னு சொல்லும் போது அதை போட்டு பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு என்ன பண்ணலைங்க, அது அவருக்கு ஃபிட்டே ஆகலை. எப்பவும் உங்களுடைய அபிஷேகத்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் வந்து உங்களுடைய பிரச்சனைகளை சந்திக்க முடியும். உங்கள் அப்பாவுடைய அபிஷேகத்தை வச்சும் உங்கள் தாத்தாவுடைய அபிஷேகத்தை வச்சு நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு நீ என்ன கொடுத்துருக்காரோ அதை ஆண்டவருக்குள்ளே மேன்மைப்படுத்தக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்படணும். சவுளுடைய அவருடைய வஸ்திரம் எதுவுமே அவருக்கு பொருத்தமாக இல்லை. அதனால் அந்த சவுளுடைய கவசத்தையும் அந்த பட்டயத்தையும் அங்கே விட்டுட்டு அவர் ஆண்டவருக்கு மகிமையாக ஒரு தடியையும் அங்கே இருக்கிற கூழாங்கலும் அஞ்சு கூழாங்கலும் எடுத்து அந்த யுத்த காலத்துக்கு போகிறார். நான் அதிகமாக யோசிக்கிறது உண்டு, ஒரு தாவீது அங்கே வேதாம் நிபுணர்கள் சொல்கிறார் அவருக்கு வயசு 15 தான் இருக்கும். அந்த காலகட்டத்தில் அவன் ஒரு 5 தான் உயரமாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவனை எதிர்த்து நிற்கிற கோலியாத்து கிட்டத்தட்ட ஒரு 10 உயரத்தில் உள்ளவன். அவன் யுத்த வீரன், எவ்வளோ யுத்த காலத்தை பார்த்துருக்கான். ஹீ வாஸ் சச் அன் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன். ஆனால் அவருக்குள்ளே இருந்தது என்ன தெரியுமா, ஆண்டவருடைய ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் என்ன பண்ணுறாரு, நேராக அந்த கோலியாத்துக்கு முன்னாடி நிற்கிறார். அவனுக்கு பயம் இருந்திருக்குமா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு சின்ன பயம் இல்லாமல் இருந்திருக்காது. ஆனால் அவருக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், அவருக்குள்ளே இருக்கிற அந்த கர்த்தனுடைய ஆவி அவனை வந்து அந்த ஒரு கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணுதுங்க, அங்கே போய் அவன் நிற்க முடிகிறது. பயம் இல்லாத மனிதர்கள் யாராவது இருப்பாங்கன்னா உலகத்தில் கண்டிப்பாக இல்லவே இல்லைங்க. மாவீரன் நெப்போலியனை குறித்து இப்படி சொல்லுவாங்க. நெப்போலியன் பாண்டபாட் நம்ம எல்லாரும் சரித்திரத்திலாம் படிச்சிருக்கோம். உலகத்தே தன்னுடைய காலடியில் ஆளிகை செய்யக்கூடிய திறமை வாய்ந்த அவருக்குள்ளே கூட ஒரு பயம் இருந்தது. அவருக்கு பூனைகள்னா ரொம்ப பயமாக. நெப்போலியன் பக்கத்தில் போய் மியாவ் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவர் அலறி அடிச்சுட்டு போயிருப்பார். இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட நீங்களும் நானும் கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு சில விஷயங்களை இப்போ ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அந்த பயத்தை எடுத்து உம்முடைய விசுவாசத்தால் ஆண்டவரே உம்முடைய பேரில் இருக்கிற நம்பிக்கையால் நான் போய் நிற்கக்கூடிய கிருபைகளை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அங்கே பாருங்கள் அந்த இடத்துல 1 Samuel 17:45 நம்ம பார்க்குறோம். தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்கிறது, தாவீது பெலிஸ்தேனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடயத்தோடும் என்னிடத்தில் வந்திருக்கிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரேலுடைய இராணுவத்தினருடைய தேவனாகிய சேனையின் கர்த்தரின் நிமித்தம் நாங்கள் வந்திருக்கிறேன், கர்த்தருடைய நாமத்தினால அங்கே வந்திருக்கிறேன்னு அவர் சொல்கிறார். இன்றைக்கி ஆண்டவருடைய பேரால் நீங்கள் ஒரு காரியத்தை துணிந்து செஞ்சீங்கன்னா ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்காக 1 எடுத்து வைங்களேன், 1000 ஆண்டவர் உங்களுக்காக எடுத்து வைக்க வல்லவராக இருக்கிறார். அந்த கோலியாத்தை அவன் வீழ்த்துறான். அந்த கோலியாத்தை வீழ்த்தின மாத்திரத்தில் அங்கே பாருங்கள் அவன் மனசுக்குள்ளே ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் இன்னும் பல மடங்கு என்ன பண்ணியிருக்குங்க, அதிகரிச்சிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு யோனத்தானின் நட்பு. ஆண்டவர் வந்து பாருங்கள் ஒரு மனிதன் வாழ்க்கையை ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நபர்களை கொண்டு ஆண்டவர் உருவாக்கிறார். யோனத்தானை குறித்து வேதாமத்தில் பார்க்கும்போது அங்கே 1 Samuel 18:1 யோனத்தானுடைய நட்பு எப்படிப்பட்டதாக இருந்ததுதான், யோனத்தானின் ஆத்மாவும் தாவீதின் ஆத்மாவும் ஒன்றாக இசைந்து இருந்ததுன்னு பார்க்குறோம். யோனத்தான் தன் உயிரை காட்டிலும் அதிகமாக தாவீதை சிநேகித்தானான். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு அன்பு அவங்களுக்குள்ளே உண்டாயிருந்தது. ஆண்டவர் உங்கள் மேலே ஒரு பெரிய அபிஷேகத்தை வச்சுருந்தாங்கன்னா உங்களுடைய எதிரியுடைய கூடாரத்தில் கூட நீங்கள் ஒரு நண்பனை என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய அன்பு வந்து ஒரு ஸ்திரீயருடைய ஸ்நேகத்தை காட்டிலும் அதிகமாக இருந்ததுதான். அப்படிப்பட்ட ஒரு அன்பு ஆண்டவர் வந்து யோனாத்தனுக்கும் தாவீதுக்கும் கொடுத்துருந்தார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற நட்பு வட்டாரம் எப்படி இருக்குன்னு சுற்றி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை யார் முடிவு பண்ணுறா தெரியுமா? இப்போ உங்கள் செல்ஃபோனை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அந்த ரீசன்ட் கால்ஸில் 10 பாருங்கள். அந்த 10 தான் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணுறாங்கங்க, முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. உன் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் லைக் பட்டன்ஸ் என்ன எலிவேட்டர்னு சொல்லுவாங்க, ஒரு லிஃப்ட்டில் உள்ள பட்டன் மாதிரி. ஒன்று உங்களை மேல் ஃப்ளோர் கொண்டு போவாங்க, இல்லாட்டி கீழே எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க. நம்ம நட்பு வட்டாரத்தை நம்ம அடிக்கடி பரிசோதித்து பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். உங்கள் நண்பர்கள் ஏன் உங்ககிட்ட நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள். ஒருவேளை உங்கள் காசு பணத்துக்காக உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுகிறவர்களாக போலி நண்பர்களாக இருந்தாங்கன்னா அந்த கெட்ட குமாரன் கதையில் வந்த மாதிரி காசு காலியானோன்னு அவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, காணாமல் போயிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டியது, ஆண்டவரே நல்ல நண்பர்களை என் வாழ்க்கையில் கொடுங்க. நான் ஏன் இது இவ்வளோ முக்கியம்னு சொல்கிறேன்னா உங்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் வாழ்க்கையை என்ன பண்ணுறாங்க, திசை திருப்பி போகிறவளாக மாற்றிடுவாங்க, இல்லாட்டி உங்களை நேரான பாதையில் கொண்டு போகிறவளாக இருப்பாங்க. அப்படி ஒரு அற்புதமான நட்பு, அதாவது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத ஒரு நட்பு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கணும். திருவள்ளுவர் நட்பை குறித்து இப்படி சொல்கிறார், உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்குன்னு கலைவதாம் நட்பு. அதாவது ஒரு நன்மை எப்படி இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே உடனே வந்து நிற்கக்கூடியவனாக இருக்கணும்.
உங்கள் பிரச்சனையை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஒரு உயிர் நண்பன் இருக்கலாம், ஆனால் உயிரை எடுக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல நண்பனை கொடுங்க சுவாமி, உம்மக்கிட்ட என்னை கொண்டு வரக்கூடிய ஒரு நண்பனாக எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். நட்பை குட்டி அதிகமாக எழுதின திருவள்ளுவர் தான் இதுவும் சொல்லியிருக்காரு, பெரிதினது பேதையார்க்கேன்மே பிரிவின் கண் பிழை தருவது ஒன்றுமில். அதாவது ரொம்ப இனிமையானது என்ன தெரியுமா, தேவையில்லாத ஒரு முட்டாளுடைய நட்பு பிரிஞ்சு போகுதுன்னா அதுக்கு மேலே சந்தோஷம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். நல்ல நண்பர்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கட்டும், நம்ம வாழ்க்கையை திசை திருப்பக்கூடியவர்கள், போலி நண்பர்களை ஆண்டவர் எடுத்து போடணும்னு நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்படணும். அது மட்டும் இல்லை, தாவீதுடைய நட்பு மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது பாருங்கள், சவுலின் பொறாமை கூட ஏதோ ஒரு விதத்தில் தாவீதை உருவாக்கிச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கோலியாத்தை கொன்ற பருவம் அங்கே இருக்கிற ஸ்திரீகளை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒன்றா கூடி பாடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடுறாங்க. அந்த ஒரே ஒரு பாட்டு போதும். அன்னையில் இருந்து எப்போல்லாம் ஸ்திரீகள் ஒன்றா கூடி பாடுறாங்களோ உண்மையாகவே பல விஷயங்கள் மாறுதுன்றதை வேதாந்த அடிப்படையில் நம்ம சொல்ல முடியும். அன்னைக்கு அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் சவுளுடைய மனநிலையே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுதுங்க, மாறி போயிடுது. சவுல் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மாறுறான்னா, தாவீது மேலே பொறாமை கொள்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொதுவாக நம்ம நினைக்கிறோம் கீழே இருக்கிறவங்க தான் மேலே உள்ளவங்கள, மேலே அந்தஸ்தில் மேலே இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. அப்படி இல்லைங்க, மேலே பெரிய பதவியில் இருக்கிறவங்க கூட அவங்க கீழே உள்ளவங்கள பார்த்து பொறாமப்பட முடியும்னு நம்மளுக்கு காட்டக்கூடியவர் இங்கே சவுல். அவர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக மாறிடுறாருன்னா, பொதுவாகவே உங்கள் குடும்பத்தில் மருமகன் வர்றான்னா ஆட்டை வெட்டலாமா கோழியை வெட்டலாமான்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இங்கே சவுல் பாருங்கள், அவர் மருமகனாகிய தாவீதையே வெட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கார். அந்த அளவுக்கு அவர் மேலே அந்த ஒரு பொறாமை வந்துடுச்சு. ரோமர் 16 நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா, கனநித்திரையின் ஆவி, த ஸ்பிரிட் ஆஃப் ஸ்டூப்பர். அப்படின்னா என்னதுன்னா, என்னது நல்லது என்னது கெட்டதுன்னு கூட பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம மனது வந்து அவ்வளோ ஒரு குழப்பத்துக்குள்ளே வந்துடும். கண் இருந்தும் காண மாட்டார்கள், காது இருந்தும் கேட்க மாட்டார்கள்னு சொல்கிற மாதிரி எந்த ஆலோசனையும் அங்கே என்ன பண்ண முடியலங்க, சவுலுக்குள்ளே வர முடியல. சவுல் வந்து ஒரு ரொம்ப ஒரு கோபக்காரனாக, ஒரு மூர்க்கக்காரனாக மாறிடுறான். எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு என்ன பண்ணுறான், வகை தேடுகிறான். கிட்டத்தட்ட இந்த 1 Samuel 18:19 மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 12 என்ன பண்ணுறான், தாவீதை கொல்றதுக்காக திட்டம் திட்டுறான். 2 ஈட்டியே ஏந்திரான். மற்ற நேரத்தில் மற்றவர்களெல்லாம் ஏவி விட்டு எப்படியாவது தாவீதை கொல்லணும்னு என்ன பண்ணுறா, வகை தேடுறான். 15 அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, அவனுக்கு இருந்த அந்த ஒரு மெச்சூரிட்டி, இத்தனை வருஷம் இஸ்ரேவேலை ஆண்ட சவுலுக்கு இல்லாமல் போனது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு முதிர்ச்சியே இல்லாத ஒரு மனுஷனாக அவனுக்கு கீழே இருக்கிற ஒரு தாவீதானே, அவனை தட்டி கொடுத்து அவனை மேலே கொண்டு வரணும்னு நினைக்காம அவனை தட்டி விடணும்னு நினைக்கிறதுனாலே ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு தாவீதை உருவாக்கினார். அப்புறம் ஆனால் 2 தன் கைகளால் கிடைத்த சவுலை ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சொல்லிட்டு தாவீது என்ன பண்ணிடுறாரு, விட்டுட்டு வந்துடுறாரு. ஒரு சமயம் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஷால்வில் இருக்கிற அந்த தொங்கலை மட்டும் வெட்டிட்டு வந்துடுறாரு. இன்னொரு சமயம் அவர்கிட்ட இருக்கிற ஈட்டியும் தண்ணீருடைய செம்பு மட்டும் எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனாலும் ஆண்டவரால் அபிஷேகப்பட்ட மனுஷனை நான் தொட மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்து இருக்கிற அந்த தாவீதை பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவருக்கு இதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனாக அங்கே தாவீது உருவாக முடிஞ்சது. உங்களுக்கு எதிராக வர்றவங்களை நீங்கள் நேருக்கு நேராக நீங்கள் அவங்கள போராடணும், இல்லாட்டி அவங்களுக்கு தெரியாமல் எதையாவது அவங்களுக்கு செய்யணும்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு எதிராக வருங்கிறவங்கள ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். கோலியாத்துக்கும் சவுலுக்கும் இருக்கிற வேறுபாடை பாருங்கள். அங்கே கோலியாத்தை அவன் அடிக்கணும்னு கோலியாத்தை நோக்கி ஓடுகிறான், ஆனால் இங்கே சவுலை என்ன பண்ணுறாருங்க, விட்டு விலகி ஓடுகிற ஒரு தாவீதை பார்க்குறோம். எந்த பிரச்சனையை நோக்கி ஓடணும், எந்த பிரச்சனையிலிருந்து விலகி ஓடணுன்ற ஞானத்தை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணணுங்க, கொடுக்கணும். ஒரு கோலியாத்தை கொன்ன தாவீதால் சவுலை இப்படி தூக்கியிருக்க முடியும், ஆனாலும் இது ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை நான் தொடமாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கோலியாத்தை எது, சவுல் எது அப்படின்ற வேறுபாடை தெரியக்கூடிய ஒரு ஞானத்தை ஆண்டவர் என்ன பண்ணணும், நம்மளுக்கு கொடுக்கணும். 1 Samuel 18:14-15 வசனங்களை பார்க்கும்போது, தாவீது தன் செயலையெல்லாம் புத்திமானாய் நடந்தார், கர்த்தர் அவனோடே இருந்தார். அவன் மகா புத்திமானாக நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்தான். இவன் புத்திசாலித்தனமாக நடக்கிறத பார்த்தே, அதாவது இவருக்கு எதிராக எதுவும் பண்ணலை, புத்திசாலியாக இருக்கிறான்றத பார்த்தே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரான், சவுல் நடுங்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே புத்திசாலித்தனமாக நடக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடியவர்களாக நீங்களும் நானும் மாறணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, பட்சேபாலால் தாவீதுடைய வீழ்ச்சி. ராஜாக்கள் யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் யுத்தத்துக்கு போகாமல் மகாராஜாவாக இருக்கக்கூடிய தாவீதுக்கு நடந்த ஒரு பெரிய ஒரு வீழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பட்சேபாவுடன் ஏற்பட்ட ஒரு தவறான உறவு. உரியாவின் மனைவி ஆகிய பட்சேபாவில் தவறாக
அந்த உறவில் ஈடுபட்டதுனால அவங்களுக்கு உருவாகிய அந்த குழந்தைய ஆண்டவர் நாதான் மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்கிறார், உங்களுக்கு பிறந்த இந்த குழந்தை மறித்து விட போகிறதுன்னு. அதை கேள்விப்பட்ட தாவீது என்ன பண்ணுறாரு, மனம் உருகி அழுது ஜெபம் பண்ணி உபவாசித்து அவரோட வஸ்திரத்தெல்லாம் கிழித்து ஆண்டவர் முன்னால் இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றும்படி அவர் அங்கே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் வேறு மாதிரி இருந்தது. பாவத்தால் உருவாக்கப்பட்ட அந்த குழந்தை மறித்து விடுகிறது. இதை கேள்விப்பட்ட உடனே அந்த ஊழியர்கள்லாம் எப்படி போய் தாவீதுக்கு சொல்லலான்னு சொல்லி ரொம்ப கலங்கி பயந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த பயந்து கொண்டு இருக்கிற அந்த தருவாயில் அவங்கெல்லாம் பேசுகிறத தூரத்துலேருந்து பார்த்த தாவீது என்ன பண்ணுறாரு, உடனே அவரால் உணர முடிகிறது இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து போயிடுச்சு அப்படின்றத தெரிந்து தாவீது என்ன பண்ணுறாருன்னா அவங்ககிட்ட கேட்குற, அந்த குழந்தை மறித்து போயிடுச்சான்னு கேட்குறாங்க. ஆமாம் மறித்து போயிடுச்சுன்னு சொன்ன மாத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, நேராக போகிறாரு, குளிக்கிறாரு, தலையில் எண்ணெய் பூசுகிறாரு, ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிவிட்டு வந்து உட்காந்து எனக்கு போஜனம் கொடுங்கன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறார். இதை பார்த்தோன்னே அந்த ஊழியர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. ஏன்னா இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு குழந்தை மறிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி அழுது புலம்புன ராஜா இப்போ என்ன ஆகிடுச்சு, இப்படி போய் அவருடைய சாப்பிட்டுட்டு அவர் சாதாரணமாக இருக்கிறாருன்னு பார்த்து எல்லோரும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்போ அங்கே தாவீது சொல்கிறாரு, இனிமேல் நான் அழுந்து புலம்பி என்ன ஆக போகுது, அந்த குழந்தை மறிச்சிடுச்சு, இனிமேட்டு அந்த குழந்தை எனக்கு திரும்பி வரப்போகிறதுல நான் தான் அந்த குழந்தைய பார்க்க போகணும், அதனால் இதை நினச்சி நான் கவலைப்படுறதுல என்ன அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய பாடத்தை இங்கே கற்றுக் கொடுக்குறாரு தாவீது. வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஃபெயிலியரை நம்ம சந்திக்க போகிறோம். எக்ஸாமினேஷனில் ஒரு ஃபெயிலியர் இருக்க போது உங்கள் பாஸ் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களை நிறுத்திடலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நம்பியிருந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிடலாம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறோங்க சந்திக்கிறோம். அந்த துக்கத்தில் இல்லாட்டி அந்த ஃபெயிலியர்லேருந்து எப்படி வரணும்னா வெளியே ஆண்டவர் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்பிரிட் ஆஃப் பாயன்சின்னு கொடுத்துருக்காரு. அதாவது திரும்பி வரக்கூடிய அந்த ஸ்பிரிட், திருப்பி வரக்கூடிய அந்த ஆவி, வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய அந்த ஸ்பிரிட். எப்படி ஒரு பந்து நீங்கள் தண்ணிக்குள்ளே அழுத்துறீங்களோ அந்த அழுத்துற அந்த பந்து நீங்கள் கையை எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த பந்து அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்துடுது. அந்த அளவுக்கு வேகமாக ஒரு கிறிஸ்தவன் அவன் பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியே வரணும். அதை பார்த்து எல்லாரும் அண்ணடாது இவங்க இதோடு அழிஞ்சு போயிடுவாங்கன்னு நினச்சோமே, ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அவங்களை நிறுத்தியிருக்கிறாருன்னு ஆண்டவருடைய நாம மகிமைப்படுறதுக்காக நீங்கள் உங்கள் பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடியவர்களாக நீங்களும் நானும் காணப்படணும். ஆண்டவர் அதை நம்மகிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. ஆண்டவர் மட்டுமே பற்றுதலாக இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனையிலேருந்து இங்கே மீண்டு வர முடியும். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் பல விஷயங்களை பல பேரை அனுபவிச்சு நம்ம வாழ்க்கையை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்திலையும் சோர்ந்து போகாமல் ஒரு பெரிய சோர்வு அங்கே தாவீதுக்கு நடக்குது. அங்கே ஒன்று சாமி 30 அதிகாரத்தில் பார்க்குறோம், ஜிக்லாக்குன்ற ஒரு இடத்துல தாவீது மிகவும் சோர்ந்து போகிறான். அவனுடைய சேனையில் அமாலிக்கியர்கள்லாம் எதிரில் வராங்க போராடுறதுக்கு. அந்த இடத்துல 600 பேர் இருந்தவங்க 400 பேர் ஆவாங்க, 400 பேராக இருந்தவங்க தாவீதுகிட்ட 200 பேர் ஆயிடுறாங்க. ரொம்ப சோர்வாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் தாவீது தன்னைத்தானே என்ன பண்ணாராம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான்னு பார்க்குறோம். என்னைக்கு நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்களே ஆண்டவருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்கிறவர்களாக நம்ம மாறணும். அதனால தான் அந்த ஜிக்லாக்குன்ற இடத்துல எந்த இடத்துல அவன் வந்து இவ்வளோ சோர்வாக இருந்தாலும் அதே இடத்துல அந்த மகுடம் அவனை தேடி வருகிறத நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஆண்டவர் அதே போல் எந்த இடத்துல நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்களோ எந்த இடத்துல சோர்ந்து போய் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உருவாக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோலியாத்து போல ஒரு சவாலை நீங்க சந்திக்கலாம், சோனத்தான போல ஒரு நட்பு உங்களுக்கு இருக்கலாம், சவுலை போல ஒரு பொறாமையின் பார்வை உங்க மேல வேப்பட்டு உங்களை துரத்தி அடிக்கலாம், இல்லாட்டி ஒரு பட்சபாவை போல ஏதோ ஒரு பிரச்சனையில நீங்க மாட்டி வீழ்ந்திருக்கலாம். என்னதான் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறார்ன்றத உணர்ந்து செயல்படுகிறவர்களாக இருங்க. கர்த்தரை மட்டும் பற்றிக் கொள்கிறவர்களாக உங்களை ஆண்டவருக்குள் திடப்படுத்திக்க தெரிந்தவர்களாக நீங்க மாறும்போது ஆண்டவர் அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தான் நாம் கேட்டு இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். துதிகளின் மத்திய வாசம் பண்ணுற எங்கள் தூயாதி தூயவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த ஞாயிறிலே எங்கள் மக்கள் எல்லாரையும் அன்று ஆகாரத்தை கொடுத்து போஷித்து சுவாமி, இதுவரையிலும் எங்கள் மக்கள் இந்த கொரோனா என்கிற வைரஸ் வியாதினால யாருக்கும் எந்த ஒரு தீங்கு இல்லாதபடி நடத்தின ஆண்டவர், இனியும் நடத்தும்படியாய் தாங்கும்படியாய் தப்புவிக்கும்படியாய் நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை, உன்னை கைவிடுதுமில்லை என்று சொன்ன அருள்நாதர் இயேசு ரட்சகர், இந்த பொல்லாத நாட்களில் நம்முடைய கரம் எங்கள் ஒவ்வொரு மேலிலும் என் அருமையான இறை மக்கள் ஒவ்வொரு பேரிலும் ஆண்டவருடைய கரம் தொட்டு ஆசீர்வதித்து நன்மையான ஈவுகளை உண்டாக்கி இந்த உலகத்துக்கு சாட்சிகளாக எங்கள் அன்பு மக்களையும் எங்களையும் வாழ வைக்கும்படியாய் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். வலுவாத உடையவங்களை காக்கவும் தமது மையுள்ள சன்னிதானத்திலேயும் ஆசிற்றர்களாய் நிறுத்த வல்லமுள்ளவரும் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாக நம்முடைய கர்த்தராயே சுகிறிஸ்து கனமும் மயமும் புகழும் கீர்த்தியும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராயே சுகிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும்
பரிசுத்தாவியானுடைய அந்நிய மயக்கமும் நம் அனைவரோடும் எப்போதைக்கும் இருப்பதாக.